வணக்கம் தமிழ் சுவை நேர்களே, ஆர்ஜே சுதா பேசுறேன். தமிழ் சுவை ரேடியோவோட ஹோஸ்ட் அண்ட் ஆங்கர். நேத்திக்கு நம்ம ஒரு க்ளோத்ஸ் டிரைவ் பத்தி பேசணும். நேத்திக்கு சொன்ன மாதிரி ஹிந்தியில சொல்லுவாங்க, ரோட்டி கப்படா மக்கான். நம்மளுக்கு சாப்பிட்ற சாப்பிட்ற நம்ம நம்மளுக்கு கீழ் நம்மளுக்கு மேல இருக்கிற ஒரு மேல ஒரு ஷெல்டர் மாதிரி இருக்க ஒரு குடிசை மாதிரி இருந்தா கூட போறோம். அதே மாதிரி உடுத்துறதுக்கு ஒரு உடை இருந்தாக்க போறோம் நினைச்சோம். அது வந்து ஒரு அடிப்படை வசதி ஒரு ஒரு குடிமகனுக்கு இருந்தாக்க போறோம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா அதையும் தாண்டி நமக்கு ஒரு 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 குழந்தை வளரணும்னாக்க அவங்களுக்கு வேற என்ன தேவை? ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தேவை, அடிப்படை கல்வி தேவை. அந்த கல்வி வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிறாங்க, தமிழ் மீடியம் படிக்கிறாங்க. தமிழ் மீடியம்லேருந்து இங்கிலீஷ் மீடியம்லேருந்து அந்த பிரிட்ஜ் பண்ணுற கேப் இருக்கு பாருங்க. அது கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் தட்டு தடு மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி சில பசங்க வந்து சில பசங்க சக்சஸ்ஃபுல்லாக வராங்க. ஆனாக்க நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இந்த சேலஞ்சஸ்லாம் போக்குறதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கல்வி 40 கல்வி 40 ஒரு அழகான ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. கல்வி 40 தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்காக இலவச கல்வி மொபைல் ஆப். இது வந்து ரொம்ப ரொம்ப அழகு. பிரபு வெங்கடேஷன் எனக்கு அழகா இந்த ஆப் இந்த கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுத்தாரு. இந்த கல்வி 40 இந்த வந்து மெயின் ஆர்கனைசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க ராஜா கிருஷ்ணன் ராமசுவாமி, ராதிகா நாராயணன் அண்ட் கவிதா வெங்கடேசன். ராதா கிருஷ்ணன் ராமசுவாமி அவரை பத்தி நம்ம சொல்லணும்னாக்க தமிழ் எஜுகேஷன் வாலண்டியர் அண்ட் என்தூசியாஸ்ட், தமிழ் டீச்சர் இன் பிளேனோ டெக்சஸ் அண்ட் தமிழ் ஸ்கூல் 11 வருஷமா அவங்க டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவர் அதை தவிர்த்து எல்லாருமே இங்க வேலை பண்ற மாதிரி தமிழ் ஒர்க்கிங் அஸ் அ டைரக்டர் ஆஃப் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் அட் ஏபிபி. எல்லாருமே தமிழுக்கு ரொம்ப ஆர்வம், தமிழ் ரொம்ப ஈடுபாடு உள்ள எல்லாருமே இங்க நம்ம இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் மேல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதே மாதிரி ராதிகா நாராயணன் அவங்க வந்து எக்கச்சக்கமான ஈடுபாடு அவங்களுக்கும். சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அட் பிளேனோ தமிழ் ஸ்கூல் டாலஸ் டெக்சஸ், ஸ்கூல் போர்ட் மெம்பர் அட் பிளேனோ தமிழ் ஸ்கூல் டாலஸ் அண்ட் சீனியர் வாலண்டியர் சாஸ்தா தமிழ் ஸ்கூல் ஃபவுண்டேஷன். சாஸ்தா தமிழ் ஸ்கூல் பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நம்ம ஷோ கூட முன்னாடி வந்திருக்காங்க. அண்ட் டெக்சஸ் அண்ட் பார்ட் ஆஃப் அ தமிழ் கோஆர்டினேட்டிங் ஆனுவல் சேரிட்டி ஈவென்ட்ஸ் திருக்குறள் காம்படிஷன்ஸ் தேங்க்ஸ் கிவிங் பாஸ்கெட் பிரிகேட் அண்ட் மேனேஜ் அண்ட் லெட் 14th ஆனுவல் திருக்குறள் காம்படிஷன்ஸ் இஸ் எஸ்டிஎஃப் விச் ஹேட் 500 பார்ட்டிசிபென்ட்ஸ் நேஷனல் வைட் அண்ட் வர்ச்சுவல் ஈவெண்ட்ஸ். இது மாதிரி எக்கச்சக்கமான வாலண்டியர் ஆர்கனைசேஷன் பண்ணிருக்காங்க. இது மாதிரிலாம் ராஜா கிருஷ்ணன் சரி, ராதிகா நாராயணன் சரி, இவங்க எல்லாம் ஒன்னும் எதிர்பார்ப்பு இல்லாம தமிழுக்காக நிறைய தன்னையே நிறைய டைம் எஃபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தட் இஸ் த ட்ரூ லவ் ஃபார் த லாங்குவேஜ் ஆஃப் தமிழ் தட் தே ஹேவ். ரொம்ப பாராட்டுறேன். அதே லைன்ல வராங்க கவிதா வெங்கடேசன் அவங்களும் சாஸ்தா தமிழ் ஃபவுண்டேஷன் அவங்களோட வாலண்டியர் பண்ணாங்க. 12 வருஷத்துக்கு மேல வாலண்டியர் பண்ணிருக்காங்க. ஸ்கோரிங் லீட் இன் இயர்லி ஹெல்த் திருக்குறள் காம்படிஷன், கோஆர்டினேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் பிளானிங் ஃபார் திஸ் இயர்ஸ் வர்ச்சுவல் திருக்குறள் காம்படிஷன். அது பெரிய விஷயம். திருக்குறள் காம்படிஷன் கோவிட்னால எல்லாமே இந்த வருஷம் ஒண்டி, போன வருஷம் அஃப்கோர்ஸ் வர்ச்சுவலா நடந்துட்டு இருக்கு. பல வருஷமா சாஸ்தா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேரியாலையும் திருக்குறள் காம்படிஷன் நடத்திட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னாக்க இந்த வருஷம் வர்ச்சுவலா பண்ணிட்டு இருக்காங்க. கவிதா ராதிகாவும் ரெண்டு பேரும் கோஆர்டினேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் பிளானிங் ஃபார் திஸ் இயர்ஸ் வர்ச்சுவல் திருக்குறள் காம்படிஷன் ஹெல்ட் நேஷன் வைட் பிளேனோ தமிழ் ஸ்கூல் அட்மின் ஆஃப் த பிளேனோ தமிழ் ஸ்கூல் மொபைல் லைப்ரரி வித் 2000 பிளஸ் தமிழ் புக்ஸ் வாலண்டியரிங் அஸ் அ டீச்சர் இன் தமிழ் பிளேனோ தமிழ் ஸ்கூல். தமிழுக்காக எவ்வளோ என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் பண்றதுக்கு தயார்னு இருக்கிறேன். இவங்க மூணு பேரும் தன்னையே கொடுக்குறங்க, தன்னோட டைம் எஃபோர்ட் எல்லாமே கொடுக்க ரெடியா இருக்காங்க. வித் தட் ஐ வுட் லைக் டு வெல்கம் த கல்வி 40 டீம், ராஜா கிருஷ்ணன் ராமசுவாமி, ராதிகா நாராயணன் அண்ட் கவிதா வெங்கடேசன். உங்களோட எஃபர்ட்டுக்கு என்னோட பரிபூர்ண நமஸ்கார். வெல்கம் அபோர்ட் டு தமிழ் சுவை. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கங்க. தேங்க் யூ, ரொம்ப நன்றிங்க. முதல்ல ராஜ் சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன் நான். கல்வி 40 அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்களோட லிசனர்ஸ்க்கு? எதனால ஆரம்பிச்சீங்க? நல்ல ஒரு ரொம்ப முக்கியமான ரீசன் தெரியுது, ஆனா நிஜமாவே அதோட எதனால ஆரம்பிச்சீங்க? அத யார் இது முதல்ல துவக்கினாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? டெஃபினட்டாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கல்வி 40 டீம் எங்களை நீங்க உங்க ஷோல கூட்டு வந்து கல்வி 40 ப்ரொமோட் பண்ணுன்ற அந்த உன்னதமான எண்ணத்துக்கு முதற்கண் நன்றி. We are deeply thankful to you.
இல்லங்க நீங்க பண்றதோட நான் நான் பண்றது ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல நாங்க ஜஸ்ட் கோஆர்டினேஷன் தான் நானு வேர்ட் ஸ்ப்ரெட் பண்றது தான் என்னோட நோக்கமே நீங்க பண்ற வேலையோட டைம் நீங்க எவ்வளவு ஸ்ப்ரெட் பண்ணுங்கோ நான் அதோட ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த டைம் தான் நான் ஸ்ப்ரெட் பண்ண நான் அந்த எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் நீங்க சொல்லுங்க சார் டெஃபினட்டாங்க ஐம் கோயிங் டு ஷேர் சம் ஸ்க்ரீன் ஓகே குயிக்கா ஸோ கல்வி 40 அப்படின்ற நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க அது ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் லேப் யாருக்காகன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலும் இருக்கிற தமிழ் மீடியத்தில் படிக்கிற கவர்மெண்ட் பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க இவங்க எல்லாம் முக்கால்வாசி பேர் இவங்க வந்து புறநகர்லேயும் கிராமத்துலேயும் டவுன்லேயும் படிக்கிற குழந்தைங்க இவங்க அப்பா அம்மாலாம் ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்டு இருப்பாங்க இவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போய் படிக்கும் போது கேள்விகள் இருந்தால் கேள்விகள் நிவர்த்தி செய்கிறதுக்கு அவங்கள ஆன்லைன் போய் பார்த்தா கூட எல்லாம் ஆங்கிலத்துலேயும் மற்ற லாங்குவேஜ்லேயும் தான் கண்டென்ட் இருக்குமே தவிர தமிழில் ஸ்பெசிஃபிக்காக அவங்க பாடநூலை சார்ந்த கேள்விகள் கான்செப்ட் புரிய வைக்கிற மாதிரி கண்டென்ட் ரொம்ப குறைவு ஸோ இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது எம்டி ஒரு ஒயிட் ஸ்பாட் மாதிரி இருந்தது மிஸ்ஸிங் பீஸ் இந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி இதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு ஒரு இந்த ஒரு ஒரு பெரிய கேள்வியை தானே எடுத்து முன்வந்து செய்ய செய்யணும் அப்படின்னு தோன்றக்கூடிய ஒரு பர்சன் வந்து அதான் இதை ஆரம்பித்தார் அவர் பேர் மிஸ்டர் பிரேம்குமார் கோகுல்தாசன் அவர் வந்து திருப்பி நேட்டிவ் ஹி ஹட் பீன் 20 இயர்ஸாக ஐடி ஆர்கனைசேஷனில் இருந்தார் யூரோப்பெலாம் இருந்துட்டு 2017 ஹி டிசைடட் டு கம் பேக் டு தமிழ்நாடு இந்த மாதிரியான ஒரு சோஷியல் காஸ் குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு உன்னதமான நோக்கோடு ஆரம்பித்து பம்பிள் பீ ட்ரஸ்ட் ஆரம்பித்தார் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அவர் ஐடியில் இருந்ததால் செப்டம்பர் 2019 கல்வி 40 ஆப்பை வந்து கூகுள் ஸ்டோரில் ரிலீஸ் பண்ணாங்க பட் எனி ஆப் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருந்தால் தான் கண்டென்ட் இஸ் கிங் இல்லைங்களா ஸோ இதில் வந்து நிறைய கண்டென்ட் தேவைப்படுது என்ன மாதிரியான கண்டென்ட் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க பள்ளியில் படிக்கிற பாடத்திட்டங்கள் இருக்கு இல்லைங்களா நம்ம சொன்ன மாதிரி நாங்கள் கவர் பண்ணுறது இப்போ வந்து நிலை 3 to 8 தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் என்ன இருக்கோ நிலை 3 to 8 அது வந்து 3 செமஸ்டராக பிரிச்சிருக்காங்க தமிழ்நாடு பாடப்புத்தகத்தில் 5 சப்ஜெக்ட் கவர் பண்ணுறாங்க ஆங்கிலம் தமிழ் கணிதம் அறிவியல் சோஷியல் ஸ்டடி சமூக அறிவியல் இதை 5 புத்தகத்தில் என்ன இருக்கோ அதையே சிறு சிறு பகுதிகளாக ஃபஸ்ட்டு பிரித்து ஆடியோவாக க்ரியேட் பண்ணி ஒரு நிறைய டீச்சர்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க அதை வந்து ஆடியோ விஷுவல் கண்டென்ட்டாக அப்டேட் பண்ணி அதை க்ரியேட் பண்ணி க்ளவுடில் அப்லோட் பண்ணி இந்த ஆப் மூலயமா குழந்தைங்க பார்க்குறாங்க தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் கல்வி 40 இயர்ஸ் அண்ட் பேசிக்கலாக அவங்களுக்கு வந்து போர்ட் முன்னாடி நடத்தி டீச் பண்ணுறது பதிலாக அவங்களுக்கு வந்து ஆடியோவும் சொல்லி அவங்க பேக்ரவுண்டில் டீச் பண்ணி விஷுவலாக படங்களோடு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலயமா பார்த்தா 80% of the retention capacity is increased by having both audio and video with lot of visual images are the repetitive ah paakumbodhu kuzhandhaigalukku manasilum padiyum at the same time conceptum puriyum endra oru nalla strategy oda aarambikkapatta oru effort thanga idu very nice very nalla nalla solirkeenga nammalku andha kaalathula irundhadhunaakka namm innum konjam ஷ்ரூடா இருந்திருப்போம் எனக்கு இது வந்து இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா நீங்க சில எல்லா சப்ஜெக்டுமே எல்லா கான்செப்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களா இல்ல ஒரு ஸ்பெசிபிக் கான்செப்ட் தான் எக்ஸாம் ஓரியன்ட் கான்செப்ட் தான் ஃபோக்கஸ் பண்றீங்களா எப்படி நீங்க சொல்ல முடியுமா நாங்க எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதாவது பாடத்திட்டத்தில் என்ன இருக்கோ ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிலை 3 டேர்ம் 1 நடத்துகிற ஒரு ஒரு சாப்டர் 1 இருந்ததுன்னா சாப்டர் 1 வந்து ஒரு 10 பேஜில் இருக்கும் 10 பேஜில் கண்டென்ட்டு கவர் பண்ணும் அதாவது கான்செப்ட் மட்டும் கிடையாது கம்ப்ளீட்டாக பேஜ் பை பேஜ் அது சிறு சிறு 3 நிமிஷம் ஆடியோ பகுதிகளாக கவர் பண்ணி அதை வந்து வீடியோ கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி கொடுப்போம் ஸோ முழு புத்தகத்தையும் கவர் பண்ணும் அதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அதில் இருக்கிற எக்ஸசைசஸ் கவர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் குவெஸ்டின்ஸ் நிறையா கொடுப்போம் ஏன்னா அவங்க வந்து இப்போ குழந்தைங்கள்லாம் நீட் அந்த மாதிரி தேர்வுகள்லாம் எழுதுறதுக்கு தயார் பண்ணுறதுக்கு லைவ் ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸ் அந்த ஆப்பில் இருக்குது அது நான் ஒரு ஒரு சின்ன காணொலி உங்களுக்கு ப்ளே பண்ணுவேன் அதில் தெரியும் ஸோ கம்ப்ளீட் குழந்தைங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கவரேஜ் அவங்க பாடத்திட்டத்தில் ஸ்கூலில் என்ன படிக்கிறாங்களோ புக்கில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுவோம் அது இல்லாமல் அடிஷ்னலாக அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் எக்ஸசைசஸ் லைவ் ப்ராக்டிஸ் எக்ஸசைசஸ் க்வெஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் கவர் பண்றாங்க எல்லா சப்ஜெக்ட்டும் 3 to 8 வரைக்கும் கவர் பண்றோம் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வெரி குட் இது வந்து என்ன என்ன கேட்க வந்தேனாக்க
கிரேட்ஸ் மூணுல இருந்து எட்டு வரைக்கும் சொல்லிருக்கீங்க, அதுக்கு மேல பண்றதுக்கு வசதி இல்லையா எப்படி, இல்லட்டா அது இங்கிலீஷ் மீடியம் மாத்துறாங்க, என்ன என்ன அதை பத்தி சொல்ல முடியுமா? அதாவது நாங்கள் இப்போ ஃப்ளெஜ்லிங் ஆர்கனைசேஷன் இல்லைங்களா, இப்போ தான் நாங்கள் 2019 ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் பண்ணோம். ஏன் நிலை 3x8 இதுதான் அடித்தல அடித்தளம் பேசிக் இல்லைங்களா. இந்த ஃபவுண்டேஷன் இந்த குழந்தைங்களுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணிட்டோன்னா 9th, 10th, 11th, 12th கவர் பண்ணுறது ஈஸி. நாங்கள் நேரம் 9th, 10th, 11th, 12th போய் கான்செப்ட் சொல்லி கொடுக்குறோன்னு போனால் இப்போ குழந்தைங்க அந்த டைமில் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10th SSLC எக்ஸாம் எழுதுறதுக்கும் 12th+2 தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க வந்து பை ரோட் தான் படிப்பாங்களே தவிர கான்செப்ட்டுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. நம்ம பட் ஆனால் 3 to 8 ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு இதை நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 9, 10, 11, 12 ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது முதல் ஸ்டெப்பு, நல்ல ஐடியா, பண்ணிட்டு பிறகு அதுவும் பண்ண போகிறோம். நல்ல ஐடியா, நல்ல ஐடியா. இப்போ உங்க கல்வி 40 அதை பத்தி சொல்லணும்னாக்கு, முதல்ல நீங்க சொன்னீங்க உங்களோட ஃபவுண்டர் பத்தி சொன்னீங்க, அப்புறம் நீங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. முதல்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க இதுக்கு, இது இது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு வளர்ந்துருக்கீங்க கான்ட்ரிபியூஷன் வைஸ், நீங்க விஷுவல் அண்ட் ஆடியோ ஆடியோ கான்ட்ரிபியூட்டர்ஸ் இப்போ எவ்வளவு பேருக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க, அந்த சைஸை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ராஜ்? டெஃபினட்டாங்க. ஒரு ஃபியூ அப்டேட்ஸ் சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இந்த ஒரு வருஷத்தில் இப்போ 2020லேருந்து தான் சீரியஸாக கண்டென்ட்டே க்ரியேட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போத்திய ஆஸ் ஆஃப் மே 2021 பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 43,000 டவுன்லோட் கூகுள் ஸ்டோர்லாம் இருக்குது. 102 பள்ளியில் போய் ஃபிசிக்கலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க 10 டிஸ்ட்ரிக்ட்ஸில், அதாவது சென்னை, கோயம்புத்தூர், கடலூர் இந்த 10 டிஸ்ட்ரிக்டில் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த இருக்கிற ஸ்கூலில் பண்ண ஒரு சில குழந்தைங்களை வீட்டில் வந்து மொபைல் ஃபோன் கிடையாது, லேப்டாப் இல்லை, அவங்களுக்காக இந்த மாதிரி பண்ணோம். ஒரு ஒரு பள்ளியில் டிப்ளாய் பண்ணும்போது அந்த பள்ளி ஆசிரியை அவங்க ஓட ஃபீட்பேக்கு ஒரு காணொலி அடுத்து பார்ப்பீங்க. அதில் அவங்கள மன நெகிழ்ந்த இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கா, அது எவ்வளோ குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்க சொல்லும் போது கேட்கும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அந்த போடுற எஃபர்ட்டோட பலன் வந்து நமக்கு கண் முன்னாடியே தெரிகிற மாதிரி ஒரு உணர்வு வரும் வச்சுங்களேன். இந்த எஃபர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போட்டிருக்கிற எஃபர்ட்டில் இந்த ஒரே வருஷத்தில் 4,203 வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து கவரிங் முதல் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, 3rd ஸ்டாண்டர்ட்ல எட்டா, நான் சொன்னே இல்லைங்களா ஃபுல் புத்தகத்தையும் கவர் பண்ணுறேன்னு. ஸோ முதல் செமஸ்டர் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம், செகண்டும் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டோம், தேர்ட் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அற்புதமான விஷயம் பார்த்தீங்கன்னா டேர்ம் 1ல 1879 வீடியோ இது வரைக்கும் பண்ணதில்ல, 638 வீடியோ வந்து அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைங்க பண்ணப்பட்ட வீடியோ. அவங்க தான் போன சம்மரில் நாங்கள் ஆரம்பித்தோம் இதே, இப்போ நம்ம ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்க மாதிரி போன சம்மரில் குழந்தைங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, கோவிடால் எங்கேயும் போக முடியல. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது குழந்தைங்களுக்கு, அவங்கள யூஸ் பண்ணி குழந்தைங்க வந்து குழந்தைங்களுக்காக எப்படி இதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், ஒரு வாலண்டியர் மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு நோக்கத்தில் ஆரம்பிக்கும் போது அற்புதமான ஃபீட்பேக் இருந்தது. 232 குழந்தைங்க ஜாயின் பண்ணாங்க 15 மாநிலத்திலேருந்து, அமெரிக்காலேருந்து 638 வீடியோ க்ரியேட் பண்ணாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை அடல்ட் வாலண்டியர்ஸும் ஜாயின் பண்ணி ஆடியோ க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களே டீச்சர் மாதிரி டீச் பண்ணி அவங்களோட ஆடியோ வந்து அதுக்கப்புறம் குழந்தைங்க வீடியோ க்ரியேட் பண்ணாங்க. அதில் 395 ஆடியோ க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி போன வருஷம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த வருஷம் நான் சொன்ன மாதிரி டேர்ம் 3 வி ஹாவ் மோர் வீடியோஸ் டு பி கவர்ட், ஆல்மோஸ்ட் 2,000 வீடியோஸ் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் இந்த டேர்ம்லேயும் இந்த செமஸ்டர் சம்மர்லேயும் திரும்பவும் நமக்கு ட்ராவல் இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதால அந்தளவுக்கு ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியல. ஸோ இந்த வருஷமும் குழந்தைங்க உதவி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கோட தான் நம்ம இந்த இந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து குழந்தைங்களோட உதவியும் அடல்ட்டோட உதவியும் தேவைப்படுதுங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப கேட்கவே புல்லரிக்கிறதுங்க. கவிதா மேடம், கவிதா டீச்சர் சொல்லணும்னாங்க, நீங்களும் இந்த இந்த கல்வி கல்வி 40 ஆப்ல நீங்க உங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் தெரிய வருது. இங்க ஆடியோ விஷுவல் கான்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், அது வந்து ஏதாவது ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் வேணுமா, அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கனாக்க இங்க இருக்கிற அமெரிக்கால இருக்கிற பசங்க இல்ல அடல்ட்ஸ் யார் இருந்தாலும் எந்த வாலண்டியர்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க சுதா. இப்போ ஆடியோ கிரியேட் பண்றதுக்கு வந்து எந்த முன் அனுபவமே கண்டிப்பா தேவையே இல்லை. நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த பாட புத்தகம் ராஜ் சொன்ன மாதிரி நம்ம அரசு தமிழ்நாடு அரசு பாட புத்தகம் அந்த கவர்மெண்ட் புக்ஸை தான் வந்து நம்ம பேஸ் பண்ணி ஆடியோ கிரியேட் பண்ணுவோம். லெசன் பை லெசன், பேஜ் பை பேஜ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆடியோ பொறுத்த லெவல்ல அனுபவம் கண்டிப்பா இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா,
நம்ம வந்து ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அது இருந்தா போதும். அப்கோர்ஸ் நம்ம வந்து அண்டர் பிரிவிலேஜ் குழந்தைகளுக்கு வந்து நம்மளால முடிந்த ஏதோ ஒரு உதவியை செய்ய போறோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் இருந்தாலே போதும். கண்டிப்பா வந்து உங்களால நல்லாவே ஆடியோ வந்து பண்ண முடியும். நாங்க ஆடியோக்கும் வந்து செப்பரேட்டா ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். ரொம்ப ஷார்ட் ட்ரைனிங் தான், 30 minutes ட்ரைனிங் தான் கொடுப்போம். அதை எடுத்தாலே போதும் உங்களால வந்து ஆடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமா பண்ண முடியும். ஆடியோல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஆடியோ பண்ணுவாங்க. அவங்களோட எனர்ஜியும் அவங்களோட பர்சனல் ஸ்ட்ரென்த்தையும் வந்து நீங்க ஆடியோ கேட்கும் போது கண்டிப்பா ஒண்ணு இல்லையா தலைவர் ஸ்டைல் மாதிரி கமல் ஒரு ஸ்டைல் ஒண்ணு ரஜினி ஒரு ஸ்டைல் பேச்சு திறமை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மாதிரி அவங்கவுங்க ஒரு ஸ்டைல் மேல வந்து ஆனா கடைசியில குழந்தைங்களுக்கு சொல்லி போறத சொல்லி உள் வாங்குறது வாங்கும் ஆனா அவங்க ஸ்டைல் வேற வேற மாதிரி டீச்சரோட ஸ்டைல் வேற வேற மாதிரி. எப்படி நம்ம பள்ளியில படிக்கும் போது ஒவ்வொரு ஆசிரியர் ஒவ்வொரு மாதிரி வகுப்படுவாங்களோ அதே மாதிரி இதுலயே வந்து ஒவ்வொரு ஆடியோவையும் வந்து ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு டீச்சரும் வந்து அணுகியிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஆடியோ பொறுத்த லெவல்ல, வீடியோ பொறுத்த லெவல்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ஆடியோவை வந்து நம்ம எப்படி விஜுவலா வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். இப்ப நம்ம பட காட்சிகள் எடுத்துக்கிறோம், பாட்டு காட்சிகள் எடுத்துட்டாலும் அந்த அந்த படத்துக்கோ இல்ல அந்த பாட்டுக்கோ என்ன பேக்ரவுண்ட் தேவை, என்ன ப்ராப்ஸ் தேவைன்னு கொண்டு வராங்க இல்லையா, அதே சேம் கான்செப்ட தான் வந்து நம்ம இதுலயும் கொண்டு வரோம். நம்ம கஷ்டம் நினைக்கிறோம், பட் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பிரமாதமா வந்து நம்ம யூஎஸ்ல இருக்க குழந்தைங்க வந்து நம்மளுக்கு வீடியோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரிவ்யூ பண்ணதுல நான் நிறைய வீடியோஸ் ரிவ்யூ பண்ணிட்டேன். இந்தியாவுக்கும் ரிவ்யூல சப்போர்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 900,000 வீடியோஸ் நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோஸ் எல்லாம். எஸ்பெஷலி நம்ம குழந்தைங்க வந்து யூஎஸ் குழந்தைங்க சயின்ஸ் வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி வந்து இந்த டெர்மினாலஜி எல்லாம் புரிஞ்சு பண்றாங்கன்னு நம்மளுக்கே சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுல வந்து சிறப்பா இருக்க ஒரு 2 காணொலியோட ஒரு நிமிஷமா வந்து நம்ம பார்க்கலாம். தேனீக்களிலிருந்து பெறப்படும் பயனுள்ள பொருள்கள். இப்போ வந்து என்னென்ன கிடைக்கிறது நமக்கு? தேன் கிடைக்கிறது, தேன் மெழுகு கிடைக்கிறது, இதெல்லாம் நமக்கு தேனீக்களிடமிருந்து கிடைக்கிறது. அப்புறம் தேனீயின் விஷம், பிசின் மற்றும் உரைக்கூழ், அதான் ஜெல்லின்னு வாங்கல்ல, அதுவும் தேனீக்களிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. இப்போ வந்து தேனோட உபயோகத்தை நம்ம பார்ப்போம். தேன் வந்து நீங்களே சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, தேன் நல்லா இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும், ஆனால் நல்ல சத்து நிறைந்த அது இயற்கையான உணவு பொருள். இதில் என்னென்ன சத்து இருக்குது? புரதம், அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், கால்சியம், இரும்பு, ஃபாஸ்பரஸ் மற்றும் மேங்கனீஸ். இப்போ தேனின் உபயோகத்தெல்லாம் என்னென்னத்துக்கெல்லாம் அது உபயோகப்படுறதுன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து அது ஒரு கிருமி நாசினி, பாக்டீரியா எதிர்த்து அது வந்து போராடும். அடுத்தது நம்ம ரத்தத்தில் உள்ள சிவப்பு நிறமியான ஹீமோக்ளோபின் வந்து அதை வந்து அளவை அதிகரிக்க உதவுகிறது. அடுத்தது ஆயுர்வேதம் மற்றும் யுனானி மருத்துவத்தில் இது வந்து பயன்படுகிறது. அப்புறம் தேனி வந்து இருமல், காய்ச்சல் மற்றும் சளி தொல்லையிலிருந்து பாதுகாக்கிறது. அப்புறம் தொண்டை புண்ணை கூட குணப்படுத்துகிறது. அடுத்தது இது வந்து ஜெரிமானத்துக்கு உதவுகிறது, அதனால் பசியை வந்து நல்லா தூண்டுகிறது. இது நமது உடல் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்களை தருகிறது. அடுத்தது தேன் மெழுகுனால் நமக்கு என்ன உபயோகம்னு பார்ப்போம். தேன் கூட்டின் அறைகளை அமைப்பதற்காக இந்த வேலைக்கார தேனீக்களால் தான் இந்த தேன் மெழுகு சுரக்கப்படுகிறது. இதோட பயன்லாம் என்னன்னு பார்ப்போம். இதை வந்து அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பில் உபயோகப்படுத்துகிறாங்க. இதை தவிர பாலிஷ், குளிரொப்பனை களிம்பு, உதட்டுச்சாயம், உயவு பொருட்கள் மற்றும் மெழுகுவர்த்தி தயாரிப்பிலும் இதை உபயோகப்படுத்துகிறாங்க. கடைசியாக இது மருத்துவ களிம்பு தயாரிப்பதிலும் மருத்துவத்துறையிலும் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இந்த காணொலி எவ்வளவு அற்புதமா இருந்தது நீங்க பாத்திருப்பீங்க. எவ்வளவு ஒரு நேர்த்தியா அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. இதுல நம்ம முதல்ல பார்த்த அந்த தேனீக்கள் பத்திய காணொலியை வந்து பண்ணவங்க வந்து சௌரபி சக்திவேல்.
இன்னைக்கு வந்து இந்த ஷோல அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து ஜனனி ராம்குமாரும் அவங்களுடைய கல்வி 40 அனுபவங்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்ண வராங்க. ரெண்டு பேருமே வந்து கலிபோர்னியா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் சார்வி சக்திவேல், ஹை ஸ்கூல் ஜூனியர். சில மாதங்களுக்கு முன்பு நான் கல்வி போட்டியை பற்றி ஒரு வாலண்டியரிங் இவெண்ட்டில் தெரிந்து கொண்டேன். அங்கு அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கிராம மாணவர்களுக்கு சிறந்த மற்றும் டிஜிட்டல் எஜுகேஷன் கொடுக்குமான அவர்களோட நோக்கத்தை பற்றி தெரிந்து கொண்டேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேல் அவர்கள் இந்த எண்ணத்தை அடைவதற்கு இளைஞர்களையும் சேர்ந்து கொள்வது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் நான் பில்லிங் வாலண்டியர்ஸ் மற்றும் அவர்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். அதனால் நான் இந்த மாற்றத்தில் நான் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு வாலண்டியராக சைன் அப் பண்ணேன். என்னோட வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் கூறும் மாதிரி மிகவும் மகிழ்ச்சி மற்றும் திருப்தி கொடுக்கும் மாதிரி இருந்தது. தமிழ் நான் மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தது. ப்ரெசன்டேஷன் மற்றும் பவர் பாயிண்ட் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் நான் செய்யும் கான்டென்ட்டை பற்றியும் நான் நன்றாக அறிந்து கொண்டேன். என்ன மாதிரி தமிழில் ஆர்வம் உள்ளவர்கள் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கும் கிராம மாணவர்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் மற்றும் இன்டராக்டிவான மெத்தடில் கற்றுக் கொடுக்குமான ஆர்வம் உள்ளவர்களை வந்து தமிழ் கல்வி போட்டியோடு வாலண்டியர் செய்து எங்களோட கான்ட்ரிபியூஷன் செய்ய இன்னும் பெரியதாக மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நன்றி. வணக்கம். என் பேர் ஜனியாகுமார். நான் கலிஃபோர்னியாவில் பிரசன்ட் என்ற ஊரில் வந்து 10 வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். கல்வி ஃபார்ட்டி வந்து என் ஃப்ரெண்ட் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது. இந்த ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு கல்வி சொல்லி தரதில் என்னோடய சிறிய பங்கும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் அசைன்மெண்ட் கொடுத்ததில் வந்து 2 காணொலி பண்ணியிருக்கேன். 2 காணொலி வந்து எனக்கு சுலபமாக தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இல்லை. ரெண்டுமே வந்து க்வெஸ்சன் ஆன்சர் டைப்பில் இருந்துச்சு. அந்த ரெண்டு வீடுமே பண்ணுறப்ப வந்து பவர் பாயிண்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னோட க்ரியேட்டிவிட்டி வச்சு பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்துச்சு. அதே சமயத்தில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து செல் உயிரியல், செகண்ட் வீடியோ வந்து நவ சுற்றுச்சூழல். ரெண்டு வீடியோலுமே வந்து எனக்கு நிறைய தமிழ் வார்த்தைகள் கற்றுக்கிட்டேன். தமிழ் நடக்கிறப்ப நான் கொஞ்சம் தான் ஃபிஃப்த் கிரேட் பண்ணிவிட்டு இங்கே வந்தேன். இந்த லெசன் இந்த பாடங்கள்லாம் பார்க்குறப்ப வந்து எனக்கு கொஞ்சம் ரிவ்யூவும் கிடைக்குது, நிறையா கற்றுக்கிறேன். சில டைம்ஸ் வந்து அந்த புக்கையும் எடுத்து நான் பார்ப்பேன் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. அதனால் இதில் எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி ஒரு வாலண்டியராக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அண்ட் ஃப்யூச்சர்லேயும் நான் கல்வி ஃபார்ட்டிக்கு என்னோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பேன். நன்றி. இந்தியாவிலேருந்து ஃபவுண்டர் பிரேமே வந்து ரொம்ப பாராட்டினார். சயின்ஸ் வீடியோலாம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் டெமோக்கெல்லாம் வந்து போகிற இடத்துல காட்டுறதுக்கெல்லாம் வந்து இந்த செட் ஆஃப் வீடியோஸ்லேருந்து தான் நாங்கள் வந்து கொண்டு போய் காட்டுறோம் அப்படின்னு வந்து சொல்ற லெவலுக்கு குழந்தைங்க வந்து ரொம்ப பிரில்லியண்டா எக்ஸலண்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏதாவது நமக்கு ஸ்பெசிபிக்கா சாஃப்ட்வேர் தெரியணும் இல்ல டூல் தெரியணுமா அப்படின்னா அதுவும் இல்லை. உங்களுக்கு முன் அனுபவம் வீடியோ எடிட்டிங்ல இருக்கணுமானோ அதுவும் இல்லை. நம்ம எப்படி ஆடியோ பண்றோமோ அதே மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் ட்ரைனிங் கொடுப்போம். ஒன்லி டூல் நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னா பவர் பாயிண்ட் மட்டும்தான். பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு ஆடியோ வந்து அந்த பவர் பாயிண்ட்ல இணைச்சு எப்படி வந்து நம்ம வீடியோவா கொண்டு வர போறோம்ன்றது நாங்க ட்ரைனிங்ல வந்து சொல்லி கொடுத்துருவோம். வெரி குட், வெரி குட், எக்ஸலன்ட். சோ ராதிகா டீச்சர், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மாதிரி சொல்ல முடியுமா உங்களோட, நீங்க உங்க டீம் என்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும்னு? கண்டிப்பா சுதா, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வரைக்கும் வந்து கவிதா அவங்களும் திரு ராஜ் அவங்களும் சொன்ன மாதிரி வந்து குழந்தைகள், அதாவது பள்ளி செல்லும் மாணவர்கள், ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் தான் எங்களுடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்து. எவ்வளவு சிறப்பாக வந்து அவங்களால பங்களிக்க முடியுமோ சிறப்பாக, எங்களை எல்லாரையுமே வியக்க வைக்கும் அளவுக்கு வந்து அவங்களுடைய பங்களிப்பு வந்து கடந்த ஓராண்டு காலத்திற்கும் மேலாக வந்து அவங்க எல்லாருமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து திரு ராஜ் அவர்கள் சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக இந்த 3 டேர்முக்கும் வந்து 6000 வீடியோஸ் வந்து
பிளான் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. சோ ஏற்கனவே வந்து 4000 நம்ம பண்ணியாச்சு அப்படிங்கறத பார்த்தோம். சோ இப்ப நீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 2000 காணொளிகளையும் தயார் செய்து நம்ம வந்து அந்த ஆப்ல வந்து பதிவேற்றம் செய்யணும். சோ இப்ப அதுக்கான முயற்சிகள் தான் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு இந்த சம்மர்ல வந்து எப்படி அவங்க ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா அவங்களுடைய டைமை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அதாவது கோவிட் கடந்த ஆண்டு எஸ்பெஷலி வந்து கோவிட் தொற்று காரணமாக நம்மளால வீட்டை விட்டு வெளியில போக முடியாம, ஆனா வந்து நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஆன்டி எங்களுக்கு என்ஜிஹெச்எஸ் அவர்ஸ் வேணும், என்ஹெச்எஸ் அவர்ஸ் வேணும், 100 hours வேணும் அப்படிங்கும் பொழுது பல குழந்தைகள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கான தேவையான அவர்ஸ் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, நிறைய வீடியோஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால வந்து நிறைய குழந்தைகள் வந்து அவங்களுடைய என்ஹெச்எஸ் அவர்ஸ் என்ஜிஹெச்எஸ் அவர்ஸ்க்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தவிர வந்து இப்போ நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா குழந்தைகளுக்குமே பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை வந்து அவங்க ஸ்கூல்ல காமிச்சுக்கலாம், இல்லைன்னா காலேஜ் அப்ளிகேஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு அது ரொம்ப பெரிய விஷயமாச்சு. கண்டிப்பா அதுவும் இந்த நம்ம யூஎஸ்ல இந்த காலேஜ் அப்ளிகேஷன் இஸ் அ வெரி பிக் ப்ராசஸ் இன் அ சைல்ட்ஸ் லைஃப். ஸோ அதுல வந்து அவங்க இந்த கல்வி நாற்பது இந்த மாதிரி ஒரு காஸ்க்காக நான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் பண்ணினேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருந்ததுன்னு நிறைய குழந்தைகள் வந்து எங்ககிட்ட வந்து சொன்னாங்க. அதே தவிர வந்து பாத்தீங்கன்னா இந்த சமீப காலமாக எங்களுக்கு வந்து ஒரு புது ஒரு அனுபவம் என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஹை ஸ்கூல்ல படிக்கிற அதாவது யூஎஸ்ல ஹை ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க அவங்க வந்து சிடிஇ கிரெடிட்டுக்கு ஆப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது கேள்விப்பட்டிருக்கேன் கரியர் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் கிரெடிட்காக அவங்க அந்த மாதிரி அதாவது ஸ்டெம் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் இல்லைன்னா பயாலஜி அந்த மாதிரி எடுத்து ஸ்பெசிஃபிக்கான கரியர் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிச்சாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த நேஷனல் அகாடமி ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அது வந்து NAF.org அதுதான் அவங்களுடைய வெப்சைட். அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரியும். ஸோ அந்த நிறுவனத்தோட இணைந்து ஒரு உயர்நிலையில படிக்கிற ஒரு மாணவன் வந்து எங்க கல்வி நாற்பதுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணினான் அந்த குழந்தை. அதனால வந்து அவனுக்கு ஒரு மிக அந்த கிரெடிட்டும் வாங்க முடிஞ்சது, மிகச்சிறந்த ஒரு அனுபவமாகவும் அவனுக்கு இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிடிஇ கிரெடிட்ல வந்து 130 hours வந்து அவங்க வந்து அந்த மாடியூல் வந்து 130 hours 80+ hours வந்து தே ஹாவ் டு கோ அண்ட் ஒர்க் இன் அ ஒர்க் பேஸ்டு லேர்னிங் ப்ரோக்ராம்ல அவங்க வந்து இணைச்சு செயல்படணும். ஸோ அதுக்கு வந்து கல்வி நாற்பதை வந்து அவங்க அந்த குழந்தை வந்து நான் ஐ எம் கோயிங் டு கான்ட்ரிபியூட் ஃபார் கல்வி 40 அப்படின்னு அவன் கொடுத்து மிகச்சிறந்த முறையில அவன் வந்து அந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணி அந்த கிரெடிட்டையும் வந்து இப்ப ரீசெண்டா தான் வந்து வாங்கினான். ஸோ கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவர்கள் வந்து யாராச்சும் அந்த மாதிரி உயர்நிலை பள்ளியில அதாவது ஹை ஸ்கூல்ல நீங்க வந்து சிடிஐ கிரெடிட் எடுத்து படிக்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல ஆல்ரெடி நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த இன்டர்ன்ஷிப் போர்ஷனை நீங்க டெஃபினட்டா கல்வி 40 இணைந்து வந்து நம்ம வந்து செய்யலாம். கடந்த ஆண்டு மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120,000 கிட்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்ல இந்த நேஷனல் அகாடமி ஃபவுண்டேஷனுடைய அந்த ப்ரோக்ராம்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணி benefit ஆயிருக்காங்க. So and this organization has tie-ups with a lot of big organizations in the US. So AT&T, Johnson & Johnson, late Lenovo, அந்த மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் ஓடையும் அவங்க வந்து டைஅப் வச்சிருக்காங்க. கல்வி 40 வந்து அந்த நிறுவனத்தோட பார்ட்னர் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும் ஒரு விஷயமாக இருந்தது சுதா. Very good. ரொம்ப அருமையா சொன்னீங்க கவிதா. ராதிகா, உங்களுக்கு இந்த கேள்வி கேட்கலாம். இப்போதுக்கு 2017 தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, இதுக்குள்ளேயே நிறைய ப்ரோக்ரஸ் பார்த்துருக்கீங்க. இப்போ 2021 இருக்கோம், கோவிட்ல இருக்கோம், நிறைய பசங்க இப்போ பாத்தீங்கன்னா கோவிட் வந்ததுனால சில பசங்க வீட்லயே தான் படிச்சுட்டு இருக்காங்க, ஸ்கூலுக்கு டைரக்டா போக முடியல. அப்படியும் உங்களோட கல்வி 40 நிறையவே ப்ரோக்ரஸ் பண்ணிருக்கு, ஹெல்ப் பண்ணிருக்காங்க குழந்தைங்களை. இப்போதைக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ் பார்த்துருக்கீங்க, எங்க தமிழ் சுவை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, நாங்களாம் என்ன எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் கல்வி நாற்பது? கண்டிப்பா தமிழ் சுவை நேயர்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்களோட இணையலாம். ஸோ இப்போ முதல்ல நம்ம பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட் நீடு எங்க அப்படின்னா அந்த 2000 காணொலிகள் பண்றதுக்கான அந்த ஒரு சப்போர்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பா. ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த கோவிட் காலத்துல இன்னும் பள்ளி திறக்கப்படாத இருக்கிற சமயத்துல இந்த ஒரு வீட்டில இருந்தே ஒரு செயலி மூலமா படிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ முதல்ல வந்து அந்த காணொலிகளை தயாரிக்கும் முயற்சி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதையும் தவிர இந்த ஆடியோ வாலண்டியர்ஸ் அதுவுமே எங்களுக்கு ஒரு பெரிய நீடு இருக்கு. ஏன்னா ஆடியோஸ் வந்தா தான் நம்மளால காணொலிகள் வீடியோஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அடல்ட் வாலண்டியர்ஸ் இப்போ ஆடியோ பண்றதுக்காக இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா கவிதா அவங்க சொன்ன மாதிரி ஆல் ட்ரைனிங் வில் பி ப்ரொவைடட் அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி, சோ ஃபன் ஆல்சோ டு டூ தட். அந்த ஒரு
அட அப்படின்னு தோணும். ஒரு 30 மினிட்ஸ்ல அட இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை நம்ம மைண்ட்ல வந்து வரும். அதாவது இது வரைக்கும் நம்ம ஒரு தெரியாத எக்ஸ்போஸ் ஆகாத ஒரு விஷயமா இருக்கும், அட இப்படி கூட பண்ணலாமா. ஏன்னா வி ஆல் ஆர் ஹேவிங் தட் காஸ் இன் அவர் மைண்ட் இல்லையா, வி வாண்ட் டு டூ சம்திங், வி வாண்ட். இல்ல நாம வந்து பணமா கொடுக்கணும், ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டரா போய் கொடுக்க வேண்டாம், இல்ல ஒரு டொனேஷன் கோ ஃபண்ட்மில போய் பணம் கொடுக்க வேண்டாமா, இது மாதிரி கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாக்க நம்மளுக்கு எவ்வளவு பெரிய திருப்தியா இருக்கும். தட் வில் பி அ குட் டீல். யா கண்டிப்பா. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வி நாற்பது செயலியில வந்து இப்ப நீங்க கேட்கலாம், ஓ இந்த குழந்தைகளுக்கு வந்து வெறும் வந்து லெசன்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பாக லெசன்ஸ் மட்டுமே கிடையாது, நிறைய ஜென்ரல் டாபிக்ஸ் இருக்கு. இப்ப நீங்க வந்து இப்ப ஆல்ரெடி வந்து அந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் ஸ்பானிஷ் த்ரூ தமிழ் இருக்கு, லேர்ன் த்ரூ தமிழ் இருக்கு, லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் இருக்கு. இன்ஃபேக்ட் லேர்ன் இங்கிலீஷ்ங்கிறது ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒரு மாணவி தான் வந்து டாலஸ் பேஸ்டு, அவங்கதான் வந்து லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் அவங்களும் அவங்களுடைய 7 வயதான தம்பியும் சேர்ந்துதான் வந்து நம்மளோட இணைந்திருக்கிற திருமதி கவிதா அவங்களுடைய கிட்ஸ் தான். ரெண்டு பேருமே ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப சுவையா அந்த நிறைய அவங்க அதை ஒரு சீரீஸா பிளான் பண்ணி இப்போ ஒரு ஐ திங்க் 9 வீடியோஸ் ஆல்ரெடி அவங்க வந்து பண்ணிட்டாங்க. அதே தவிர வந்து செயின்ட் லூயிஸ் மிசோரியிலேருந்து திரு இளங்கோவன் தங்கவேலு அவர் வந்து நம்மளுடைய ஃபெட்னா அப்படிங்கிற அமைப்புல வந்து அவர் ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருக்கார். அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர். அவர் வந்து திருக்குறளை கண்டுபிடி அப்படின்னு ஒரு ப்ரோ ஒரு பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு ஒரு கேம் மாதிரி ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள ஒரு 4-5 ஸ்லைட்ஸ் காமிச்சிட்டு க்வெஸ்டின்ஸ், ஈச் ஸ்லைட் வில் பி அ க்வெஸ்டின், ஸோ இஃப் யூ ஃபைண்ட் தி ஆன்சர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின்லேயே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது ரொம்ப மிகவும் வர யூ ஓன்ட் பிலீவ் அது வந்து கல்வி நாற்பது ஆப்ல இந்த திருக்குறளை கண்டுபிடிங்கிறது இட் வாஸ் ட்ரெண்டிங், இட்ஸ் ஸ்டில் ட்ரெண்டிங். அதே மாதிரி இந்த கவிதா அவங்களுடைய மகள் திரு சண்மதி அவங்களும் குழந்தை வந்து விக்னராஜ் அவனுக்கு 7 வயசு தான் ஆறுது, அவங்க வந்து லேர்ன் இங்கிலீஷ் வித் சஞ்சு அண்ட் மஞ்சு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அதுவுமே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ட்ரெண்டிங்ல வந்து இருந்தது, யூடியூப்ல ரொம்ப வரவேற்பு கிடைச்சது அதுக்கு. என்ன இப்ப தமிழ்ச்சுவை நேயர்கள் வந்து இப்ப உங்களுக்கு தோணலாம், அட எனக்கு கூட இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஒரு யோசனை இருக்கே, என் நான் கூட வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பாக வந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து எங்களோட வந்து நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து, ஏன்னா பல ஜென்ரல் டாபிக்ஸ் வந்து அந்த ஆப்ல வந்து இருக்கு. என்ன ஐடியா அப்படின்னா ஒரு லெசனை மட்டுமே கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப போரிங்கா இருக்கும் இல்லையா, பாட்டு பண்ணிவே நம்ம படிக்கத்தான் போறோம். அதையும் தாண்டி வந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன நம்மளால வழங்க முடியும் அப்படின்னு திரு பிரேம் அவங்க யோசிச்சதோடைய ஒரு விளைவு தான் இது. அண்ட் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல நம்ம இப்ப யூஎஸ் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா வந்து உலகளாவிய அளவில் வந்து இப்போ நெதர்லாண்ட்ஸ்லேருந்து, ஜெர்மனிலேருந்து, ஃபிஜி, ஆஸ்திரேலியா, ஜப்பான், யூ நேம் த கண்ட்ரி அண்ட் தெர் இஸ் அ கல்வி 40 வாலண்டியர் தேர். அளவுக்கு வந்து தமிழ் மக்கள் இந்த ஒரு காஸ், அதாவது இந்த காஸ் இஸ் சோ க்ளோஸ் டு பிகமிங் everybody's mind, you know, so they want to do something. So வந்து இப்ப தமிழ்ச்சுவை நேயர்கள் வந்து இப்போ வீடியோவா எனக்கு அவ்வளவா தெரியாதே, இல்ல ஆடியோவா இல்ல அதெல்லாம் வேண்டாம் எனக்கு முடியாது அப்படின்னு தோணிச்சுன்னா, சோ மெனி அதர் ஏரியாஸ் தட் யூனோ தே இப்போ ராஜ் அவங்க பேசும்போது சொன்னாங்க Q&A வந்து Q&A அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு ஆப்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த Q&A செக்ஷனை வந்து இப்ப நான் தான் வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அதோட ஐடியா அப்படின்னா, இந்த பாடம் படித்ததுக்கு அப்புறமா அதை வந்து நீ படிச்சுட்டாங்களா, எனக்கு இந்த லெசன் வந்து தரவா தெரியுமா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக அது வந்து ஒரு ஒரு முயற்சி. அது கேள்விகள் வந்து பதிவேற்றம் நம்ம ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கு கூட வந்து இப்போ ஒரு ஸ்டே அட் ஹோம் மாம் எனக்கு வந்து மத்தியானம் ஒரு 1/2 hour தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, வெல்கம் தட் ஆல்சோ யூனோ, அந்த 1/2 hour வந்து எவ்வளவு என்ன பங்களிக்கலாம். ஸோ தெர் இஸ் சம்திங் ஃபார் எவ்ரிபடி. இஃப் யூ ஹேவ் 30 மினிட்ஸ், வி ஹேவ் சம்திங் ஃபார் யூ. இஃப் யூ ஹேவ் லைக் 10-12 hours இன் அ வீக், வி ஹேவ் ஃபார் யூ ஆல்சோ. ஸோ என்ன ஸ்கில் செட் இருந்தாலும், எவ்வளவு நேரம் உங்ககிட்ட அவைலபிளா இருந்தாலும், வி ஹாவ் சம்திங் ஃபார் எவ்ரிபடி டு கான்ட்ரிபியூட். ஸோ கண்டிப்பா தமிழ்ச்சுவை நேயர்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். வி ரியலி தேங்க்யூ சுதா ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, வி ஆர் ஏபிள் டு சே ஆல் தீஸ் திங்ஸ் டு யுவர் வியூவர்ஸ். பேக் டு ராஜ், ஒரு ஃபுல் சர்க்கிள் பண்ணிடலாம். ராஜ், எப்படி எங்களோட நேர்கள் உங்ககிட்ட எப்படி தொடர்பு கொள்ளலாம், உங்களுக்கு வாலண்டியர்ஸ் அவர்ஸ் உங்களுக்கு கமிட் பண்ணிக்கணும்னாக்க எப்படி உங்ககிட்ட தொடர்பு கொள்ளலாம், அது சொல்ல முடியுமா? டெஃபினட்டாங்க. நான் இப்போ வந்து ஸ்க்ரீனில் ஷேர் பண்ண போகிறேன். கேள்விகள் இருந்ததுன்னா அவங்க வந்து kalvi40usa@gmail.com இதுக்கு கேள்விகள் அனுப்பலாம். இப்போ அவங்க வந்து டைரெக்டாகவே நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன், ஆடியோ கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன், இல்லை குழந்தைங்க வீடியோ கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க விருப்பம் இருந்ததுன்னா, இந்த சைன் அப் லிங்க் இருக்குது
https://tiny.one K40 sign up. இந்த லிங்க்ல போயிட்டு அவர் கூகுள் ஷீட் இது இது அவங்க ஃபியூ இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ஷீட்டில் அப்டேட் ஆகும். நான் வாரத்துக்கு ரெண்டு தடவை ட்ரைனிங் கொடுக்குறேன் குழந்தைங்களுக்கு. அடல்ட் இருந்தால் அவங்களுக்கு ஆடியோக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். அதனால் குழந்தைங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க வர வர வில் ட்ரெயின் தெம், வில் கண்டினியூ டு ஹெல்ப் தெம். அவங்க ஃபன்னாக இதை எக்ஸசைஸ் இந்த ஃபன்னாக இந்த சம்மரை ஸ்பெண்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், இன்னொரு குழந்தைக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற நோக்கம் தான் இது. ஸோ அவங்க இதில் சைன் அப் பண்ணாங்கன்னா வில் கான்டாக்ட் தம் இமீடியட்லி. எனி கொஸ்டின்ஸ் அந்த kalvi40usa@gmail.com அனுப்பலாம். அண்ட் வி ஆர் ஆல்வேஸ் தேர், நான் ராதிகா டீச்சர் இல்லை கவிதா டீச்சர், நாங்கள் மூணு பேருமே வி ஆர் ஆக்டிவ்லி செக் அண்ட் தென் ரெஸ்பாண்ட் பேக். அதே மாதிரி அடல்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கிற அடல்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணனாக்கா த்ரூ அவுட் இயர் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இல்லையா? பசங்களுக்கு வந்து சம்மர் பிரேக் தான் பண்ணலாம், நம்ம அடல்ட்ஸ்க்கு வந்து எப்போ வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ரொம்ப நன்றி கல்வி 40 டீமுக்கு, நீங்கள் பண்ணுற எஃபர்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இது மேலும் மேலும் வளரணும்னு என்னோட ஆசை. தேங்க்யூ அண்ட் விஷ் யூ குட் லக். தேங்க்யூ சுதா, உங்கள் ப்ரோக்ராம் எங்களை அழைச்சி எங்களோட கல்வி 40 பற்றி உங்களோட நேர்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ சுதா. தேங்க்யூ.